கைதியா இருக்கு. சோப்பல கரைச்சி ஏதோ பண்ணி கொண்டு போய் ஊத்தினா கொரோனா இருக்கு அரைச்சி எழுதுவே அப்ப கொரோனாவும் அழிஞ்சு போயிடும். தண்ணி கூட ஊத்துவாங்க ஏதோ பையங்க போய் சயின்டிஸ்ட் எதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது? சயின்டிஸ்ட் ஞாபகம் வரலையா? அது நிறைய செலவாகுமாமா சோப்புலாம். சோப்பு கம்பெனி சோப்பு கம்பெனி விட அவங்க பெரிய ஆள் தானே. அங்க போய் உங்க ஆயக்க சோப்பு உருவாக்குங்க அப்படி சொன்னா ஆயக்க சோப்பு உருவாக்குங்க சொன்னா அங்க உருவாக்கிடுவாங்க. ஒரு 10 வருஷம் அவங்க சொன்னாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொரோனாவும் அதிகமாயிரு கொஞ்சம் கொரோனாவும் குறைஞ்சிடும் அப்ப கொஞ்சமா தான் செலவாகும். இல்லைம்மா எவ்வளோ இடம் பெரிய இடம் அதெல்லாம் எப்படி தெளிக்கிறது? கதமா கிட்ட தான் அவ்வளோ வண்டியும் அவ ஏகப்பையனுக்கு. யார்கிட்ட? பிரதமர் கிட்ட தான். ஓ பிரதமர்கிட்ட இருக்கா? சரி. அவங்கிட்ட அனுப்பி விட்டுருக்காமே. ஓஹோ அதாவது ஏரோப்ளைனில் போயிட்டு எல்லா இடத்துலையும் சோப்பு அதுக்கே ஊற்றலாம் பவனா கூட குறையும். ஓ உள்ள இந்தியா ஃபுல்லாக தெளிக்க சொல்கிறீங்களா? ஃபுல்லாக தெளிக்க சொன்ன அந்த ஊர் ஃபுல்லாக. அப்போ தெளிச்சா குறைஞ்சிருமா? சரி அப்படி சொன்னா குறைஞ்சிரும்ன்றீங்களா? எப்படி குறையும்? எப்படி குறையன்றீங்க? எல்லாருமே வீட்டு உள்ள இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் உள்ள இருப்பாங்க தெளிச்சா வீணா தானே போவோம். சோப்பு வந்து கொரோனாக்கு அலர்ஜின்றீங்களா? சரி அது வெறுமனே தெளிச்சா எப்படி போவோம்? அது எல்லாம் ஆள் ஆளுக்குள்ள தானே இருக்குது தொண்டையில் தானே இருக்குது கிருமி. கொரோனா கிருமி வந்து ஒவ்வொருத்தருடைய தொண்டையில் தானே இருக்கு. வேற ஏதாவது ஐடியா? சரி அவ்வளோ வெயிட் தண்ணி எடுத்துன்னு ஏரோப்ளைன் எப்படி மேலே போகும்? கீழே விழுந்துறது வெயிட் தாங்காம